இந்தியாவில் கொரோனா தொற்றின் இரண்டாவது அலை மிக தீவிரம் அடைந்துள்ளது. கொரோனா ஒரு பக்கம் தீவிரமடைந்து வரும் நிலையில் மறுபுறம் மக்களை அச்சத்தில் ஆழ்த்தும் தகவல்கள் சமூக வலைதளத்தில் அதிகம் பரப்பப்படுகின்றன. பிரெஞ்சு நாட்டைச் சேர்ந்த நோயியல் வல்லுநர் மற்றும் நோபல் பரிசு வென்றவருமான லூக் மான்கேரியன் கூறியது, ஒரு பகீர் தகவல் ஒன்று சமூக வலைதளத்தில் வைரலாகிறது. அதன்படி கொரோனாவுக்கு தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்கள் 2 ஆண்டுகளில் உயிரிழந்து விடுவார்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. வைரல் பதிவுகளுடன் லூக் நேர்காணல் வீடியோவும் இடம்பெற்றிருக்கிறது. வீடியோவில் லூக் பெருந்தொற்று காலத்தில் தடுப்பூசி செலுத்தும் முறையை பற்றி கேள்வி எழுப்புகிறார். கொரோனா தடுப்பூசி போட்டவர்கள் தான் உருமாறிய கொரோனாவை உருவாக்குகிறார்கள். நோய் தொற்று காலத்தில் தடுப்பூசி போடுவது நினைத்து பார்க்க முடியாத தவறு. உலகம் முழுக்க கொரோனா தடுப்பூசி போட துவங்கிய பின் உருமாறிய கொரோனா தீவிரம் அடைந்ததும் பெருந்தொற்று அதிகமாவது மரணங்கள் கூடுவது நடக்கிறது. நோயியல் வல்லுநர்கள் தெரிந்தும் அமைதி காக்கிறார்கள், ஆனால் வரலாற்றில் இது புதிய பதிவாகும் என்று கூறியுள்ளார். இந்த வீடியோ தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்கள் 2 ஆண்டுகளில் உயிரிழந்து விடுவார்கள். நோபல் பரிசு பெற்ற லூக் மான்கேரியன் இதை உறுதிப்படுத்தியிருக்கிறார். அதிர வைக்கும் நேர்காணலில் உங்கள் முன்னணி நோயியல் வல்லுநர் இவ்வாறு கூறியிருக்கிறார். இனியும் நம்பிக்கை இல்லை எனும் தலைப்பில் இது பகிரப்பட்டு வருகிறது. வைரல் பதவிகளை ஆய்வு செய்ததில் பெருந்தொற்று காலத்தில் தடுப்பூசி செலுத்தும் முறையை லூக் மான்கேட்டியர் கேள்வி எழுப்புகிறார். இது மருத்துவ பிழை என்று குறிப்பிடுகிறார். எனினும் தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்கள் 2 ஆண்டுகளில் உயிரிழந்து விடுவார்கள் என்று அவர் கூறவே இல்லை. போலி செய்திகளை பரப்ப வேண்டாம். போலி செய்திகளால் பல்வேறு பாதிப்புகள் ஏற்படுகின்றன. சமயத்தில் போலி செய்தி பாதிப்பு காரணமாக உயிரிழப்புகளும் ஏற்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி.